அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம வந்து பொதுவாக வந்து சேலெல்லாம் நம்ம ஓரடிப்போம். அதாவது மடித்து வச்சு ஆஃப் அரை இன்ச்சு மடித்து வச்சு தைப்போம், கால் இன்ச்சு மடித்து வச்சு தைப்போம். சில பேர் பிக்கோ அடிப்பாங்க, ஜிக்ஸாக்கு, இதெல்லாம் வந்து இப்போ ஜிக்ஸாக்கு இதெல்லாம் வந்துட்டு நம்ம அதுக்குன்னு தனியாக மிஷின் இருக்குது. அதாவது எம்ப்ராய்டிங் மிஷினில் நம்ம அது போடுவோம். ஆனால் நம்ம நம்மளுடைய சாதா மிஷின்லேயே நம்ம எப்படி ஜிக்ஸாக் அதாவது ஜிக்ஸாக் மாதிரி நம்ம எப்படி தைக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளும் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சிந்தட்டிக் சாரீ, அதாவது நம்ம ஜிக்ஸாக் மாதிரி வந்து எந்த சாரீயில் வந்து ஈஸியாக வரும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சிந்தட்டிக் சாரீலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த சிந்தட்டிக் சாரீயில் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம ஜிக்ஸாக் மாதிரி நம்ம மெலிசாக உருட்டி தைக்க முடியும். எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி உருட்டிக்கணும். உருட்டி வச்சு நம்ம கரெக்டாக இழுத்த மாதிரி வச்சு நம்ம பின்னாடியும் கை கொடுத்து நம்ம இழுத்த மாதிரி தைக்கணும். எவ்வளோ மெலிசாக வருது பாருங்கள். இதுதான் ஜிக்ஸாக், அதாவது ஜிக்ஸாக் எப்படி போடுமோ அதே மாதிரி அதே மெத்தடே வந்துடும். இது இந்த மாதிரி வந்து நம்ம சுருட்டிக்கணும். சுருட்டும் போது நம்ம டைட்டாக சுருட்டணும், லூஸ் பண்ணி சுருட்டிடக்கூடாது. டைட் பண்ணி நீங்கள் சுருட்டினீங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங்காக வரும் பார்க்குறதுக்கு. லூஸ் விட்டுறக்கூடாது. நம்ம சுருட்ட சுருட்ட இன்னொரு கையால் நம்ம அதை அழுத்தி பிடிச்சிக்கணும். ஏன்னா அந்த சுருட்டினதை வந்து பெருசாக இடக்கூடாது, அதே மெலிசாக வரணுன்றதுக்காக. பாருங்கள் எவ்வளோ மெலிசாக வந்திருக்கு பாருங்கள். ஜிக்ஸாக் போட்ட மாதிரி நம்ம ஜிக்ஸாக் போடுறதுக்கு தனியாக அதுக்குன்னு எம்ப்ராய்டிங் மிஷினில் ஜிக்ஸாக் போட முடியும். நம்மளுடைய சாதா மிஷினில் நம்ம எப்படி தைக்கலாம்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக வந்திருக்கு பாருங்கள், ஜிக்ஸாக் மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம தைக்கலாம். ரெண்டாவது இந்த மாதிரி மெத்தடு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சிந்தட்டிக் சாரீயில் தான் வந்து சில்க் சாரீயில் தான் வந்துட்டு நம்ம தைக்க முடியும். காட்டன் சாரீயில் இந்த மாதிரிலாம் நம்மளால் சுருட்டினாலும் வராது. அதுக்கு வந்து ஹாஃப் இன்ச் கால் இன்ச் நம்ம மெலிசாக மடித்து வச்சு தான் நம்ம தைக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி இது மாதிரி சில்க் சாரீயில் முந்தானியில் பார்த்திங்கன்னா சில டிசைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த டிசைன் நேராக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணால் தான் இந்த மாதிரி சுருட்ட முடியும். ஆனால் சில சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா டிசைன் இருக்கிறதால ஸ்ட்ரைட்டாக நம்மளால் கட் பண்ண முடியாது, கிராஸாக தான் இருக்கும். அப்போ அந்த கிராஸ்லேயும் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கிராஸாக இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்காது, நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் தைக்கிறது ஃபுல்லாக கிராஸில் தான் நான் தைக்கிறேன். கிராஸாக வந்து கட் பண்ணி ஒரு சிந்தட்டிக் சாரீ வந்து கிராஸாக கட் பண்ணி நான் தைக்கிறேன் பாருங்கள். இது வந்து கிராஸ் பீஸ் தான் பாருங்கள், ஃபுல்லாக கிராஸ் தான், ஸ்ட்ரைட் இல்லை. இது வந்து கிராஸ்ன்றதால நான் இதே மெத்தடில் சுருட்டி தைச்சேன். எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்கு பாருங்கள். இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜிக்ஸாக் அடிக்காமலே, ஜிக்ஸாக் மிஷினில் அடிக்காமலே நம்ம சாதா மிஷினிலே நம்ம ஓரமாக தைச்சிக்கலாம். சரி நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டைலரிங் சம்மந்தமான ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கள், கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.